நெக்ஸ்ட் அட்வென்ச்சர், நெக்ஸ்ட் அட்வென்ச்சர். How are you? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? புகழ நல்லா இல்லைங்க வந்துட்டாரு. ஹாய் நா. என்ன தெரியல நாங்களும் ஒரே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நியூஸ் இல்ல, உன்னோட ட்ரெய்னிங் சம்பவங்கள ஒரு ரீலா இருக்குனே, வேற லெவல்ல இருந்துச்சு. Thank you. இது புகழனா, இது புகழனா குறிக்கஸ் கொடுக்குறேன். அப்படியே எல்லாரும் ஒண்ணா போ. இன்வைட். ஆ சரி, ஓகே. என்ன வரல? புகழனா, புகழனா ஒரு வரி போற நேரம் கழிச்சு. சிறப்பு. நீ லைவ் வரன்ட்டு முடிவு பண்ணி பக்கா ஒரு லைட்டிங்ல உட்கார்ந்தா நானும் இப்படி வரேன் அப்படி வரேன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கும். சார் சொல்லுங்க சிவாங்கி, குக் வித் கோமாளி சீசன் 4 வெற்றிகரமா, கோமாளி டு குக்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா வந்து இப்ப வந்து வின்னிங் லூசிங் எல்லாம் தாண்டி இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. சோ ஹவ் யூ ஃபீல்? ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆனா ரக்ஷா நான் ரொம்ப மிஸ் பண்றேன், மிஸ் பண்ணுவேன் கண்டிப்பா. அப்படியா? எனக்கு போன் பண்ணுவாருப்பா டெய்லியும். ஏய் என்ன பண்ற அப்பா? என்ன? சரி சரி சரி, பத்திரமா இருக்கணும். ஏன்னா பெட்ல ஒண்ணு என்னப்பா ஆகுது? பத்திரமா தான் இருக்கு. புரியல மாப்பிள, நீங்க பேசுறீங்களா? பர்சனலா பேசுறீங்களா? இல்ல இல்ல, நான் பப்ளிக்கா பேசுறேன். அப்படியே போட்டோ உடனே போட்டோ அழிச்சிட்டு இருக்கான். இருக்கு 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 இருக்கு. நல்ல நல்ல. எங்க இருக்க? வீட்லயா? யார் மாமா? ஆமாமா, இப்பதான் வந்த ஒரு ஆட் ஷூட் ஒன்னு போயிடுச்சு. கோமாளி சீசன் 4. புரியல, எல்லாரும் ஏதோ ஒரு ஷூட் பண்றீங்க. ஆனா நீதான் எல்லா ஷூட்டும் வீட்லயே முடிச்சிடுறீல்ல, அதுக்கு அப்புறம் அப்பப்ப தனியா பாட்டு பாடி வேற இறக்குற இல்ல. நன்றி சொல்றதுக்காக நாலு வருஷம் நம்ம எல்லாரும் மக்கள் முன்னாடிதான் வளர்ந்துருக்கோம். சோ அதனால வந்து சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுக்காக லைவ் வந்தேன். பார்த்தா நீங்களும் வந்துட்டீங்களா, எனக்கு அப்படியே பயங்கரமா ஒரு ஃபீலிங் இருக்கு. சீரியஸாவே நம்ம இந்த ஷோ, இந்த ஜர்னி வந்து ரொம்ப. அங்க பார் மீடியா மிஷன் ஆன். ஹாய் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏங்க நாங்க நல்லா இருக்கோம். சீக்கிரம் நீங்க ஷோ ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க ஷோ ஆரம்பிச்சீங்க கனெக்ட் பண்ண சீரியஸ். இல்லனா லட்சம் நான் தூக்கிட்டு நான் வந்து ஆங்கரா வரேன். அவளா நம்ம எதுக்கு நம்பர் இட ஒரு ஆங்கரிங் கோ ஆங்கரா வந்துரும். மணிமேகல வந்துரும். கோமாளி அனுப்பி விட்டுரும். தங்க நான் என்ன, மணிமேகல வருவா? நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மெண்டார் மாதிரி போட்டு எல்லா குக்குக்கும் கோமாளி கிட்ட நம்ம எல்லாரும் ஒரு ஆளுக்கு மெண்டாரா போவோம். மெண்டாரா ரெடி ஷீட் போல நம்ம பண்ணல மெண்டாரா. பாரு எனக்கு தெரிஞ்ச அந்த ஷோல, ஆமா நம்ம எல்லாம் மெண்டாரா போவோம். ஏதோ அந்த மாதிரி புது பதவி கேட்போம், புது பதவி உருவாக்க சொல்லுவோம். புது பதவி ஆங்கர் பதவி ரெடி பண்ணுவோம். ஏற்கனவே ரெண்டு ஆங்கர் கொஞ்சம் பேசுங்க. நல்லா இருக்கீங்களா கேசவா? கேசா வாழ்க்கையில இருக்கிறப்ப என்ன பண்றோம், ஜாலியா இருக்கணும், யாரு மேலயும் பொறாம இது பண்ண கூடாது தாங்க, அவ்வளவுதான்.
நீங்களே பாத்தங்க மக்களே, அவங்க ரெண்டு பேரும் லைவ்ல இருந்தாங்க, என்ன சேர்த்தாங்க எப்படி போடாத சண்டை, வெளியில சிவாங்கி கிட்ட நான் போடுற சண்டை, உனக்கு அந்த அண்டம் தானே ஸ்பெஷலு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மக்களே, உங்களுக்கு ரஷ்யனா பத்தி ஒரு விஷயம் தெரியாது, அவர் எப்ப போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாரு. போன் பண்ணா கூட போன் பண்ணா கூட தங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரே தவிர வேற எதுக்கும் வரவும் மாட்டாரு. நீங்க ஜாலியா இருக்கணும் கண்டிப்பா, யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. சிவாங்கி அடிக்கடி எல்லா ஏதாவது ஒரு ஷோக்கு வந்துட்டு தான் இருப்பா கண்டிப்பா. நீங்க எல்லாரும் அவ்வளவு அன்பு கொடுத்துருக்கீங்க அவளுக்கு, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாங்க ஷோ பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சோம், சிவாங்கி வந்து இல்ல அடுத்த சீசன் இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஷோவோட நேர்த்தி அதுதானே. சோ ஏன்னா வந்து ஒரு குக்கா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதுதான். சோ நம்ம புது பதவி கண்டுபிடிக்கலாம், 6 மாசத்துல குக்கிங் மறக்கலாம், திருப்பி ஆங்கரிங் கத்துக்கலாம். இந்த 6 மாசத்துல வாழ்க்கையில சிவாங்கி இல்லாத அடுத்த சீசன் கிடையாது. சிவாங்கி நான் என்ன சொல்றேன், இந்த 6 மாசத்துக்குள்ள நீயே போய் உங்க அம்மாட்ட சமையல் கத்துக்கோ, எல்லாத்தையும் கேசரி ரவை பூந்தி கண்டுபிடிக்கலாம். இந்த 6 மாசத்துக்குள்ள நீ பழசம் மறந்துரு. எங்க அம்மா வேற இந்த லைவ் வரேன்னு சொல்லிருக்காங்க, அப்படியே நல்ல ஐடியா கொடுத்து அம்மா கிட்ட சமையல் கத்துட்டா கண்டிப்பா மறந்துருவா. அதுதான் சொல்றேன், ஏன்னா அவங்க அம்மாக்கு சமைக்க தெரியாது. மாப்பிள்ள ஒரு ராகம் எடுத்து வை. எங்களுக்கு ஒரு ஹெல்ப் செய்யுமோ? ஒன் அவர் கொச்சிக்கு குக்கிங் சொல்லி தரணும். 6 மாசத்துல குக்கிங் மறக்க கூடாது, கிச்சனே மறக்கணும். குடும்பத்துக்கு ஒருத்தர் அனுப்பிடுவோம். அதாவது நேத்து பார்த்தப்போ புகழும் அண்ட் குரேஷி நீங்க எல்லாம், அதாவது எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ண, நீங்க வந்து வந்து அந்த நான் சொன்னேன் இவ்வளவு அண்ணாகள் வந்ததே இந்த குக்கு வித் கோமாளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அத்தனை புனிதமான அண்ணாகளே கிடைச்சது எனக்கு நேத்து ரொம்ப ஃபீல் பண்ண. ரெக்ஷன் வந்து இவன் மீன் பிடிச்சு, மீன் வந்தப்போ மீனே வந்து இப்படி பிடிச்சு கொடுத்தா, பிடிச்சு கொடுத்தா நான் அதை ரொம்ப நோட்டீஸ் பண்ணேன். அப்புறம் இவ பேசின்றது போது பயங்கரமா எனக்குறச்சிட்ட பாதி முடிய வச்சு மறைச்சிட்ட. ஆனா
ரியாக்ஷன் அழுதது எனக்கு தெரியல, எமோஷனல் ஆனது, ரொம்ப எமோஷனலா போச்சு. ஸ்டில் அத திருப்பி திருப்பி பாத்துறேன். நான் விட்ட சண்டை போடுவேன், உனக்கு அவன்தான் ஸ்பெஷல் தலி போ. பட்ட நான் எப்பவுமே சொல்லு, ஐயோ பட்டன் பட்டனே இங்கிலீஷ்ல சொன்னதா, பண்ணாலுமே அது ஒரு வார வாரம் ஒரு நாள் ஷூட் போயிடுவோம், எப்படியும் கம்பல்சரி பாத்துருவோம், அது ஒரு பாண்டிங் தனியா. அதுவும் இவ கூட வந்து ஐயோப்பா. நீ வந்து சொன்னது எல்லாமே பார்த்து ஐயோ எனக்கு மறுபடியும் நாலு வருஷம் பின்னாடி போகணும்னு நினைச்சேன். அதான் முதல்ல இவ சிவாங்க அழுதுன்னு போதும் உடனே புகழ ஓடிச்சுன்னா ஏன் பேசி பேசி அப்பா அப்போ எனக்கு நம்ம இங்க உட்காந்துருந்து பாக்குறச்சே அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் இவ இவ்வளவு பெரிய மீறி எடுத்துட்டு வந்து பார்த்தா லட்சம் வந்து குடிச்சுட்டு இருந்தா அதெல்லாம் ரொம்ப டச்சிங்கா இருந்தா. ஐயோ உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்துல பிடிக்காது மீன் மட்டும்தான். சரி குக்கிங் அப்படியே கத்து கொடுங்க, கீழே பாருங்க பல கோடி மக்கள் கேக்குற ஒரே விஷயம் சிவாங்கி கத்து கொடுக்கணும். ஆமா கீழே பாக்குற பல கோடி மிஷன் பேசுறேன் பாரு, எவ்வளவு மரியாதையா டீசெண்டா. டேய் புகழ் ஹாய் சொல்றா, தேங்க்ஸ் நண்பா ஹாய். பாவம் குரேஷன் ஆல்ரெடி வந்து எங்க அம்மா எப்படியோ தேத்தணும் சொல்லிட்டு விசித்ரா தாமஸ் சார் வந்து கேசரி ரெசிபி வாங்கிட்டு வந்து அப்படியே பண்ணது, அதையும் சொதப்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஜூக்கு பர் சீக்கிரம் அப்டேட் பண்ணுங்க சீக்கிரம். அந்த இவ வந்து அந்த ஹிண்ட்ரன்ஸ் இல்ல அப்ப அடுத்து இப்படி ஆடிட்டு இருந்த போது குரேஷியும் புகழ் ஓடி வந்து அவளை எப்படி காப்பாத்தி அந்த அவங்க பேர் என்னப்பா மொட்டை பாஸ் பேரு சுரேஷ் சுரேஷ் அவங்க வந்து அது நிறைய 20,000 பேர்ல சுரேஷ் சார் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஆமா சோ அதான் எங்க அப்பா ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு, சார் ரொம்ப நேத்தில இருந்து ஒரே ஃபீல் அங்கேயே இருக்காங்க. நீ விட்டு போனது இல்ல, இந்த ரெண்டு அண்ணங்க பாஸ் வா, ரெண்டு அண்ணன் இல்ல குரேஷ் பல அண்ணன். ஆனாலும் அதுல யாரு பெஸ்ட்னு இருக்குல்ல, மூணு பேருமே கண்ணு மூணு கண்ணு மாதிரி. ஐயோ ரெண்டு தான் கண்ணு இருக்கு, பரவாயில்ல ஒண்ணு மூக்கு வச்சுக்கலாம். சரிமா பாப்பா பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க வரோம் ஒரு நாள் வீட்டுக்கு. சமைக்கிறோம் வீட்டுக்கு வரோம், கேசரி பண்ணிட்டு சொல்லுங்க வரோம். ஸ்வீட் தானே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு தானே. புகழ் வந்து அந்த குப்பையில துப்புறது பார்த்தேன் நானு, குப்பையில துப்புறது பார்த்தேன் நானு. வீட்டுக்கு போறேன் ரவையா மாதிரி பக்கத்து வீட்டுல கோவில்ல பூஜாரி சொன்னா
ஒரு நீங்க வந்து ஒரு நாளைக்கு அம்மா கணபதிக்கு கேசரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் அந்த கோவிலே போகல. ஏன்னா கேசரி பண்ணி அங்கே நிறைய பேர் வரும், எல்லாரும் அப்புறம் புகழ் பண்ண மாதிரி பண்ணா என்ன, அந்த கோவிலே போறது விட்டேன் நான். அப்பா சூப்பர்ல, அம்மா எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்லுவாப்ல. உங்க அம்மா சமைக்கிறதா இருக்கிறதுலயே சூப்பர்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. எனக்கு என்ன பேர் வச்ச, எனக்கு என்ன பேர் வச்ச, எனக்கு பொரியல், உனக்கு பெரிய பொரியல் பண்ண தெரியுமா? தெரியும், பொரியல் சாம்பார் பண்ண தெரியுமா? எவ்வளவு ரோகன் ஜோஷ, முள்ளங்கி, ஓக்ரட்டன், இதெல்லாம் தானே தெரியும் உனக்கு. எனக்கு என்ன பேர் வச்ச, அதுதான் இப்ப அப்பாவோட பேரு. எனக்கு டேஸ்டே தெரியலன்னு எனக்கு ஒரு பேர் வச்சு வீட்லயே ஒருத்தருக்கு டேஸ்ட் தெரியல. நாக்குல சொரணியே இருக்காது, உப்பையில இருந்து சூ அப்படிம்பாரு, உப்பு கம்மியா இருந்தாலும் ஊ அப்படிம்பாரு, உப்பு ஜாஸ்தியா இருந்தா ஊ அப்படியே சொல்லுங்க. என்ன பேர் வச்சு டேஜ்க்கு அதே பேர்ல தப்பா அப்படி உட்கார்ந்தா வேற எதுவும் சொல்ல கூடாது. அதுதான் சொல்லணும், இல்லனா ஓகே. அவ்வளவுதான். சரி, உங்களை பார்த்ததுல எல்லாருக்கும் அப்போ கேன் யூ டாக் டேக் நன்றி சொல்லணும் வந்திருக்கா, நன்றி போட்டோம். பாய் பாய் அம்மா, பாய் பாய் அம்மா, சரி சொல்ல பத்திரமா இரு. சரி சிவு, பத்திரம் பத்திரம், சேஃபா இரு. சரி சரி, மூணு பேரும் போஸ்ட் பண்ணுங்க, ஒரு போட்டோ எடுத்துருப்போம். மக்களே ரொம்ப நன்றி, உங்களோட சப்போர்ட் எப்பயும் கொடுத்துட்டு இருங்க. லவ் யூ மக்களே. பாய் 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 நா, தேங்க்ஸ் நா. பாய் செல்லம், பாய் செல்லம், பத்திரமா இரு, சேஃபா இரு. ஓகேடா, பாய். ஓகே, சோ ஆரம்பத்திலே வந்து என்ன சொல்றது, இரு நம்ம டிஜே கௌதம் அண்ணா வந்து கொடுத்துருக்காரு ரிக்வெஸ்ட், பாப்போம் ரிக்வெஸ்ட் பாப்போம். எனக்கு இப்போன்னு பார்த்து வர மாட்டேங்குதே. சரி ஓகே, அது வரைக்கும் நான் வந்து உங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் வந்து ஆன்சர் பண்றேன். ஸோ அப்புறம் என்ன, ஷேர் அஸ் வித் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரம். எஸ் அதுக்கப்புறம் வந்து ஹலோ ஹலோ கண்மணி, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி அந்த ஷூட்டு முடிஞ்ச உடனே அழுதுனா அப்படி அழுதுட்டேன், இந்த செட்டை விட்ட உள்ள வந்து அழுதேன். ஒரு என்ன சொல்றது, ஒரு அரை மணி நேரம் கண்டினியூஸாக அழுதேன், என்னால் வந்து தாங்கிக்கவே முடியல சில விஷயங்கள்லாம். அதாவது இவ்வளோ வருஷம் குக்கு கோமாளியில இருந்துட்டு எப்படி நான் இது விட்டு என்ன சொல்றது, எப்படி நான் வந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து ஏத்துக்கவே முடியல. பட் தென் உங்க முன்னாடி என்ன வளர்த்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் சிங் எனி சாங் கண்டிப்பா. அப்புறம் உங்க கான்சர்ட் எப்போ சிவாங்கி? இனிமேதான் ஸ்லோவா நான் பாட்டுக்கு வரணும், ஸ்லோவா நான் வந்து எல்லாத்தையும் பண்ணணும். பேக் டு ரியாலிட்டி மாதிரி இருக்கு, அதாவது 4 வருஷம் நல்ல காத்துல மிதந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து பேக் டு ரியாலிட்டி மாதிரி இருக்கு. ஸோ அப்புறம் வந்து வேற என்ன, thank you for posting my pic. oh okay, your dishes are awesome. and the dish ku ellathukkum kaaranam vandu nammaloada saravanan shifta kaaranam. next season la komaliya vaanga. komaliya na vandu varanana na thirupi vandu kattukitta samaya la unlearn pananum. so apdiye na seithu paangalam therla komaliya. hey monisha, monisha ku na request kudukuren, eppadi kudukuradhu? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மோனிஷாவும் லைவ்ல இருக்கா? மோனிஷா லைவ்ல வாடி. சோ தேங்க் யூ தேங்க் யூ. உங்களுக்கு ஏதாவது சாங் ரிக்வெஸ்ட் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. சிவாங்கி புகழ், எப்போ பிக் பாஸ் போறீங்க? நல்ல கேள்வி. பிக் பாஸ் கண்டிப்பா நான் வந்து போக மாட்டேன்,
ஏன்னா வந்து 100 நாள் ஒரு எங்க அம்மா அப்பா விட்டு இந்த வீட்டை விட்டு இந்த உலகத்தை விட்டு எப்படி நான் போறது. சோ அதனால வந்து அதனால நிறைய பேர் கேட்டாங்க அடுத்தது பிக் பாஸ் போறீங்களான்னு. பிக் பாஸ் கண்டிப்பா நான் போல. மேபி என்ன சொல்றது வேறதான் மூலியமா கண்டிப்பா போலாம். ஆனா ஆஸ் அ கண்டெஸ்டன்ட்டா கண்டிப்பா போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 100 நாள் என்னால வந்து ஒரு ஒரு அடைஞ்ச வீட்டுல என்னால இருக்க முடியாது. நான் கொஞ்சம் ஹைப்பர், எனக்கு வீட்டுல வெளியில போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதனால வந்து அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் சிவாங்கி சிஸ் எப்படி இருக்கீங்க? மை நேம் சக்தி, ஹாய். அப்புறம் மிஸ்ஸிங் யூ காம்போ. வேற என்ன, பட்டுக்குட்டிய ஆட் பண்ணுங்க. அவர்லாம் இன்ஸ்டாகிராமே வரமாட்டாரு. ஓகே, இன்னைக்கு லீவாக்கா? இன்னைக்கு லீவா? நான் என்னைக்குமே லீவு தான்ப்பா, நமக்குலாம் எப்போ வேலை வரும்னு தெரியாது. மோனிஷா சூப்பர் ஃபைன், எஸ் அஃப்கோர்ஸ். அவ இந்த லைவ்ல என்னாச்சுன்னு தெரியல. வேர் இஸ் மோனா? மோனிஷா பார்ட் 2 சிவாங்கி. மோனிஷா, வேர் ஆர் யூ? வில் யூ குக் அட் ஹோம்? டெஃபினெட்லி ஐ வில் குக். நான் வந்து கண்டிப்பாக குக் பண்ணுவேன். குக் பண்ணி நிறைய இம்ப்ரூவ், என்ன சொல்கிறது, நம்ம வீட்டு சமையல், அதாவது சாம்பார், ரசம், பொரியல், எங்கள் அம்மா சொன்ன மாதிரி அது எல்லாத்தையும் நான் வந்து கற்றுக்க போகிறேன். கற்றுக்கிட்டு ஆனால் ஓரளவுக்கு தெரியும். பிரியாணி இன்னும் நல்லா கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எப்போ மேரேஜ்? சே, சமையல் வந்தாலே எப்போ மேரேஜ்ன்னு கேட்டுருங்க. மேரேஜ் நல்ல மாப்பிள்ளை, நல்ல டைம், நல்ல ஒரு எல்லாம் வந்தோடனே கன்ஃபார்மாக மேரேஜ். உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் மேரேஜே பண்ண மாட்டேன். உங்க செஃப் ஆட் பண்ணுங்க. செஃப் இருக்காரா லைவ்ல? என் செஃப் இப்போன்னு பார்த்து எனக்கு ரிக்வஸ்ட் எதுவுமே காட்ட மாட்டேங்குது. ஒரு மாதிரி நெட் ஒரு மாதிரி இது பிளாங்கா இருக்கு. ஓகே, ஆனால் நான் வந்து சரவணன் செஃப் கிட்ட கேக்குறேன். சரவணன் செஃப், வேர் ஆர் யூ? இருங்க, சரவணன் செஃப் ரிக்வைட் பண்ணு. ஓகே, இன்வைட் கொடுத்தாச்சு, ஹீல் கம். ஏ விபி சு, நீ இப்படி எல்லாரும் காசு போட்டு. ஹலோ ஷேர், ஹலோ. இதுதான் என்னோட சரவணன் செஃப். எனக்கு சொல்லி கொடுத்தது யார் யாருன்னு கேட்டீங்களே, இவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு மக்களே. இன்னைக்கு நான் ரீல் போட்டேன். சோ பயங்கரமா ரீல் ரீல் போட்டதுக்கு அப்புறம் உட்காரவே முடியல, செல்லம் வைரலா போயிருக்கு. அவ்வளோ இதுவா இருந்தது. சோ எங்க இருக்கீங்க? நான் வந்து வீட்டுல இருக்கேன். கண்டிப்பா சரவணன் செஃப் ஒரு நாளைக்கு வந்து பாக்கணும். நான் வந்து ஷோ முடிச்ச அப்புறம் ஒரு 10 நாளா இவரை பாக்கவே முடியல. போன் பண்ணா இவர் எடுக்க மாட்டேன்றாரு. ஹலோ, ஐயோ நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது செஃப். ஹலோ, நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது செஃப். நீங்க ஏர்பாட்ஸ் கழட்டுங்க, ஏர்பாட்ஸ் கழட்டுங்க. ஹலோ, ஏர்பாட்ஸ் கழட்டுங்க, ஏர்பாட்ஸ் கழட்டுங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? லைக் எல்லாருக்கும் சமையல் எனக்கு கத்து கொடுத்த மாதிரி நீங்க எல்லாருக்கும் சமையல் கத்து கொடுப்பீங்களா? அது மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க என்ன பண்ணனும். கண்டிப்பா நீங்க சமையல் கத்து கொடுங்க. வீக்லி ஒன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட நாங்களும் ஜாயின் பண்ணலாமா அப்படிலாம் சொல்லிட்டு. இங்க பாருங்க, வாட்ஸ்அப் மாதிரி பண்ணுவோம். நான் உங்க கிட்ட குக்கிங் கத்துக்கணும் செஃப் சிவாங்கி போல ஆவணும்ன்றாங்க. செஃப் சிவாங்கி வேற லெவல்ல. கேக்குறதுக்கே அப்படியே எப்படி இருக்கு, கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. ஆனா செஃப், உண்மையான செஃப் வந்து சரவணன் செஃப். அப்புறம் எங்க கூடயே வந்து சரவணன் செஃப் கீழே இன்னும் நிறைய செஃப் இருக்காங்க. ஜான் செஃப், சிம்பு செஃப், அதுக்கப்புறம் சுரேஷ், ஜான் சிம்பு சுரேஷ், அதுக்கப்புறம் பேஸ்ட்ரியில விஜய், நிறைய விஜய் செஃப் டெஃபினெட்லி. சோ இவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து மென்டர் பண்ணாங்க எல்லாருமே. என்ன
நீங்க பண்ணதுனால இன்ஸ்டாகிராம் இல்ல போனே அப்படி ஒரு நிமிஷம் நிக்க மாட்டேன் தெரியாது. Okay, 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 okay. So we'll catch up soon. Okay? Okay. Enjoy. I'll watch your life. Okay. Bye, bye, bye. See you. Bye. Okay. Chef. Okay. Ah. Okay, so we miss you next season. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி லைவ் வந்ததே வந்து தேங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நேற்று வந்து நிறைய வந்து நிறைய ட்வீட்ஸ் உங்களோட நிறைய பேராகிராஃப்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தேன். நிறைய அந்த லெட்டர் மாதிரிலாம் வந்து அனுப்பிச்சிருந்தீங்க, ஈவன் ட்விட்டர் எவ்ரிவேர். ஸோ நிறைய பேர் ஆட் ஹர்ஷான்றீங்க. ஹர்ஷா எங்கே லைவ்ல இருக்கான்னு தெரியலையே, பட் எனிவே ஹர்ஷா லைவ் பார்த்தா ஹாய் ஹர்ஷா. ஸோ ஓகே, என்னென்னா வந்து thank you so much for your love and everything. 4 வருஷம் ஃபுல்லா உங்க முன்னாடி தான் வளர்ந்தேன். சோ இதுக்கு மேல நான் கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே நான் வந்து பயங்கரமா ஆக்டிவா இருப்பேன். சோ thank you so much for the love, thank you for everything. and குரேஷி அண்ணாவை ஆட் பண்ணுங்க. குரேஷி அண்ணாவும் லைவ்ல இருக்காரான்னு தெரியல. சோ அதான் மிஸ் யூ சோ மச். நானும் உங்களை மிஸ் பண்ணுவேன். ஹாய் பிரியங்கே, ஹலோ. ஏ மோனிஷா, நீ லைவ்ல இருந்தனா கண்டிப்பா ஹாய் சொல்லு. நிறைய பேர் நீ வந்து எங்க இருக்கேன்னு கேக்குறாங்க. கோமாளியா எப்படியாச்சு வாங்க. அதான் 3 வருஷம் கோமாளியா இருந்தேன். 3 வருஷம் நான் வந்து 3 வருஷம் கோமாளியா இருந்து அதுக்கப்புறம் ஒரு சீசன் குக்கா வந்தேன். இதுக்கு மேல வந்து அந்த ஷோல வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. விட்டா ஆங்கரா தான் வரணும். ஆனா எல்லாரையும் விட செம்ம ஆங்கர் ரக்ஷனா இருக்காரு. சோ பட் எனிவே சோ தேங்க் யூ சோ மச் ஃபார் த லவ், தேங்க் யூ ஃபார் எவ்ரிதிங். இதே மாதிரி நிறைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு அண்ட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் எவ்ரி திங் எனக்கு வந்து நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்தது இந்த 4 வருஷத்துல. நான் இவ்வளோ ஏரியும் வந்து பார்த்துருக்கீங்க, சில டவுன்ஸும் நீங்க வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏ மோனிஷா லைவ் வாடி. ஓகே, ஸோ மோனிஷா கூட சீக்கிரத்தில் லைவ் ஜாயின் பண்ணுவா அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு வந்து நிறைய அந்த ட்விட்டர்ல எல்லாம் பாக்கும்போது மோனிஷா இஸ் தி பெஸ்ட் ஃபைன் அப்படி எல்லாம் பாக்கும்போது எனக்கு வந்து ஹாப்பியா இருந்துச்சு. நான் கூட பெஸ்ட் கோமாளி சிவு, பெஸ்ட் குக் சிவுன்னு பாக்கும்போது எனக்கு ஹாப்பியா இருந்துது. அதான் இப்போ மோனிஷா மோனிஷா வந்து கண்டிப்பா நீங்க நிறைய வேற நிறைய இடத்துல வந்து நீங்க வந்து பாக்க போறீங்க. நிறைய படங்கள்லயும் பாக்க போறீங்க. ஜொலிக்கிறியா மோனிஷா, என்ன பண்றீங்க? இல்ல இல்ல, ஜொலிக்கல ஜொலிக்கல. கான்செர்ட் எப்போ? அதுக்கு தான் வெயிட்டிங். அங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் ரோல். கூடி சீக்கிரம் அப்டேட் கொடுத்து. ஓகே, டன். வெயிட்டிங். எஸ். ஓகே. சோ ஹாய் மோனி. பாரி மோனிஷா ஹாய். அப்பலாம் சொல்றாங்க. சரி மோனிஷா, அப்புறம் இதுக்கு அப்புறம் என்னது? கூகுத் கோமாளி முடிச்சி. ஏது? தெரியலையே. ஒரு மிஸ். வேற எங்கடா கேக்குறாங்க? ஓ, 7 மந்த்ஸ் அப்படியே ரொட்டீனா போயிட்டு அடுத்து அதுல இருந்து வெளிய வரதுக்கே ஒரு டைம் வேணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆக்சுவலி நான் ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டேன் மக்களே. ஆ, நான் இதுக்கு மேல நான் சீசன்ல இல்லையே அப்படி சொல்லிட்டு. அட, முதல்ல அலை வச்சது சிவுரா. ஏ இல்ல, நான் வந்து ஒரு வாரமா நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன் இந்த மாதிரி. அடுத்து மீட் பண்ணுவோம்.
எஸ் கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஏய் இப்ப என்ன எங்க போயிட்டு இருக்க? ஒரே பிஸியா இருக்கு தெரியு. ஒரே கார் டிரைவ், ஃளைட் ரைட் தான் இன்னும். ஃளைட் டிரைவ் இல்ல, கார் டிரைவ் தான். மதுரை மதுரை சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன ஈவெண்டா? இல்ல ஒரு ஆட் ஷூட் போறோம். ஓ எல்லாரும் ஆட் ஷூட் அந்த இது. வா வா கலக்கு கலக்கு கலக்கு. சரி ஓகே சிவம். ஓகே தேங்க் யூ. பை. Love you. Bye 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 bye. Text பண்றே, phone பண்றே, meet பண்ணு. Okay. So Monish ஆகும். Monish இந்த லைவ் சரியான ஹோல்சம்மா ஆக்கிட்டாங்க. புகழனா ரக்ஷனா எல்லாரும் சேர்ந்து இந்த மணியக்கா வந்து மகாபலிபுரத்துல ஜாலி பண்ணிருக்காரு. சோ உனக்கு ஏன் பொறாமையா இருக்குன்னு கேக்குறீங்க? பொறாம கிடையாது, நான் ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா வந்து எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு மாதிரி பயங்கர பிஸியா இருக்காங்களா. ஸோ நான் எங்களுக்குள்ள நாங்கள் இப்படிதான் கலாய்ச்சிப்போம். ஓ இது பண்றியா அது பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் இட்ஸ் ஆல் அ ஃபார்ம் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ அதுதான் வந்து இது. நான் எதாவது பண்ணா கூட பாரு அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது உங்க ஃப்ரெண்ட் எதாவது பண்ணா பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டோன்ல தான் நம்ம வந்து பேசுறது. ஸோ அப்படிதான். ஸோ உங்களுக்கு எதாவது வந்து புகழ நான் ஆட் பண்ணுங்க. புகழ நான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு போயிட்டேன்.